வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ்குமார். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்ற போர் கப்பலுக்காண்டி ரெண்டு விமானங்களை நம்ம இவாலுவேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்று அமெரிக்க தயாரிப்பான எஃப்ஐடின் சூப்பர் ஹார்னட், இன்னொன்று ஃப்ரான்ஸ் தயாரிப்பான ரஃபேல். இந்த ரெண்டு விமானங்களில் எந்த விமானத்தை நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட சேனலில் பல வீடியோஸ் போட்டிருப்போம். அந்த வீடியோஸில் இந்த ரெண்டு விமானங்களை பற்றி அக்கு வேற ஆணி வர பிரித்து பேசியிருப்போம். அதில் நம்ம சொன்ன கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு விமானத்தை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப எஃப்ஐடின் சூப்பர் ஹார்னட் தான் ரஃபேலை விட சிறந்த விமானமாக இருக்குது. ஆனால் ஜியோ பொலிட்டிக்கல் வைஸ் நம்ம முடிவெடுக்கணும்னு நினச்சோம்னா ரஃபேல் எம்ப தான் முடிவு பண்ணுவோம், சூப்பர் ஹார்னட்டை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இன்றைக்கி நேவி என்ன சொல்கிறாங்க, ரஃபேல் எம்மு தான் எங்களுக்கு சிறந்த விமானமாக தோணுது, நாங்கள் ரஃபேலை தான் பரிந்துரைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்கலாக என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, 99% நம்ம வாங்க போகிறது ரஃபேல் எம் அப்படின்ற இந்த விமானம் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இந்த வீடியோவில் நேவி வட்டாரத்துலேருந்து நாங்கள் ஏன் ரஃபேலை சூஸ் பண்ணோம், எஃப்ஐடின் சூப்பர் ஹார்னட்டை ரிஜெக்ட் பண்ணோம் அப்படின்ற அவங்களோட காரணத்தை அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். முதல் விஷயம், நேவி வட்டாரத்துலேருந்து என்ன சொல்கிறாங்க, இந்த ரெண்டு விமானங்களுமே ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்ற போர்க்கப்பலில் ஃபிட் ஆகும். ஆனால் அதை ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் கொண்டு வந்து நிறுத்தினா மட்டும்தான் ஃபிட் ஆகும், ரொம்பவே டைட் ஃபிட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பேசிக்கலாக எப்படி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லோரும் வயர்டு ஹெட்செட் யூஸ் பண்ணியிருப்போம். சில சமயம் இந்த வயர்டு ஹெட்செட் பழசாயிருச்சு அப்படின்னா, இந்த ஜாக்கை ஒரு ஆங்கிளில் நம்ம சொருகினா மட்டும்தான் நமக்கு ரெண்டு சைடும் பாட்டு கேட்கும், இல்லைனா ஒரு சைடு மட்டும்தான் பாட்டு கேட்கும். அதே மாதிரி தான் இந்த விமானங்களை ஒரு ஆங்கிளில் நிறுத்தினா மட்டும்தான் லிஃப்ட்டில் கரெக்டாக ஃபிட் ஆகும், தப்பாக நிப்பாட்டிட்டோன்னா ஃபிட் ஆகாது. இப்போ நீங்கள் எல்லோரும் ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன்டா இவ்வளோ சின்ன லிஃப்ட்டை போய் ஐஎன்எஸ் விக்ராந்தில் கட்டி வச்சுருக்கீங்க, பெருசாக தான் கட்டினா என்ன அப்படின்னு. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, அந்த லிஃப்ட்டில் ஃபிட் ஆகிற விமானம் தான் நமக்கு வேணும். அந்த லிஃப்ட்டை விட பெரிய சைஸில் நம்ம விமானத்தை வச்சோம் அப்படின்னா ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மீடியம் சைஸ் ஏர்க்ராஃப்ட் கேரியர். இந்த சூப்பர் கேரியர் மாதிரி பெரிய இட வசதியெல்லாம் கிடையாது. இந்த மீடியம் சைஸ் ஏர்க்ராஃப்ட் கேரியரில் நெருக்கி நெருக்கி 30 விமானங்களை எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் அதுக்கு நம்ம செலவு பண்ண காசுக்கு ஒர்த்து. ஸோ அந்த ஒரு காரணத்தினால பெரிய சைஸ் லிஃப்ட்டை கட்டி இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். ஏன்னா அவ்வளோ பெரிய விமானங்கள் நம்ம வச்சோம்னா 10 ஸ்ட்ரைக் பேக்கேஜ் தான் எடுத்துகிட்டு போக முடியும். கிட்டத்தட்ட $5 பில்லியன் செலவு பண்ணி 10 விமானங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த விமானம் தாங்கி கப்பலை கட்டாமலே இருந்திருக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம இவ்வளோ சின்ன சைஸில் ஒரு லிஃப்ட்டை கட்டுறோம், அண்ட் இந்த லிஃப்ட்டில் ஃபிட் ஆகிற மாதிரி தான் விமானம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம டெண்டர் விடுறோம். இப்போது விட்த் வைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா எஃப்ஐடின் சூப்பர் ஹார்னட் ரஃபேலை விட ரொம்பவே பெருசாக இருக்கும். லென்த் வைஸும் ரஃபேலை விட பெருசு தான். பட் இந்த எஃப்ஐடின் சூப்பர் ஹார்னட்டில் இருக்கிற விங்ஸை நம்மளால் ஃபோல்ட் பண்ண முடியும். அப்படி ஃபோல்ட் பண்ணோம்னா ரஃபேலோட விங்ஸை விட சின்னதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் இந்த விமானத்தோட லென்த் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 10-12 விமானங்களை மட்டும்தான் அதோட மேற்தளம், அதாவது ஐஎன்எஸ் விக்ரந்தோட மேற்தளத்துலேருந்து ஆப்ரேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. பட் இதே இது ரஃபேலோட லென்த் கம்மியாக இருக்கிறதுனால, அதாவது என்னன்னா இந்த விங் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் லென்த் கம்மியாக இருக்குது, அந்த லென்த்தை காரணமாக வச்சு ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 20 விமானங்கள் வரைக்கும் நம்ம மேற்தளத்தில் வச்சு ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நேவி சொல்கிறாங்க. ஸோ நம்ம எல்லோரும் சொன்ன அந்த விங்ஸ் ஃபோல்டிங் பாயிண்ட், அதாவது ரஃபேலை கம்பேர் பண்ணுறப்ப எஃப்ஐடின் சூப்பர் ஹார்னட்டோட விங்ஸ் ஃபோல்ட் ஆகும், ஸோ சைஸ் வைஸ் எஃப்ஐடின் சூப்பர் ஹார்னட் நமக்கு ஒரு அட்வான்டேஜை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொன்ன அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நேவி இந்த கருத்தை வைக்கிறாங்க. அதாவது பிரெத்து மட்டும் முக்கியம் இல்லை, லென்த்தும் முக்கியம்தான், அந்த ஒரு காரணத்தினால நாங்கள் ரஃபேலை சூஸ் பண்ணுறோம் எஃப்ஐடின் சூப்பர் ஹார்னட்டை விடன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்த விஷயமா என்ன பார்க்கணும் அப்படின்னா டேக் ஆஃப் வெயிட்டு தான். டேக் ஆஃபை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எஃப்ஐடின் சூப்பர் ஹார்னட் தான் ரஃபேலை விட அதிகமான எடைகளை எடுத்துகிட்டு டேக் ஆஃப் ஆகும் அப்படின்னு. பட் இந்த எஃப்ஐடின் விமானம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனாலையும் அந்த காரணத்தினால இந்த விமானத்தால் அதிக எடை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்ற பாயிண்ட் இருந்தாலும், ரஃபேலை பொறுத்த வரைக்கும் நேவி வச்ச ரெக்குயர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மினிமம் இத்தனை மிசைல்ஸு 1 கிலோ ஃபியூல் எடுத்துகிட்டு விமானம் டேக் ஆஃப் ஆனால் போதும் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அந்த க்ரைட்டீரியாவை ரஃபேல் விமானம் போதுமான அளவுக்கு மேலேயே பூர்த்தி செஞ்சிருச்சுன்னு சொல்லி நேவி அவங்களோட வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஸோ பேசிக்கலாக அவங்க சொல்கிறது என்னென்னா, என்ன தான் எஃப்ஐடின் சூப்பர் ஹார்னட் அதிக எடைகளை எடுத்துகிட்டு டேக் ஆஃப் ஆனாலும் ரஃபேல் கொடுக்குற ஃப்ளெக்சிபிலிட்டி எங்களுக்கு எஃப்ஐடின் சூப்பர் ஹார்னட்டில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் பேக்கேஜ். பொதுவாக ஃபைட்டர் ஜெட்ஸை வாங்கினதுக்கப்புறம் அந்த ஃபைட்டர் ஜெட்ஸில் நம்ம மிசைல்ஸையும் பாம்ஸையும் சிம்பிளாக எடுத்தோம் கவுந்தோன்னு எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ ஒரு மிசைல், அதாவது பிவிஆர் பியாண்ட் விசுவல் ரேஞ்ச் மிசைல் இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த மிசைல் இந்த குறிப்பிட்ட ஃபைட்டர் ஜெட்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கும். அந்த மிசைல் எடுத்துகிட்டு போய் நம்ம வேறு ஃபைட்டர் ஜெட்டில் வச்சோம் அப்படின்னா ஒர்க் ஆகாது. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிசைலும் ஏர்க்ராஃப்ட்டும் கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஏர்க்ராஃப்ட் தான் மிசைல் போகிற டைரக்ஷனை முடிவு பண்ணும், சில சமயம் பைலட்ஸே மேனுவலாக இந்த மிசைல்ஸ் போகிற டைரக்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கலி இந்த மிசைலுக்கும் ஏர்க்ராஃப்ட்டுக்கும் நடுவில் கம்யூனிகேஷன் இருக்கணும். ஆனால்
எல்லா மிசைல்ஸும் எல்லா ஏர்க்ராஃப்டோட கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. ஒரு சில சர்ட்டன் கோடு எழுதியிருப்பாங்க, அதாவது சாஃப்ட்வேரில் இந்தந்த கோடு ஒரு சில கண்ட்ரிஸ் எழுதியிருப்பாங்க, அந்த கோடை ஒத்து போகிற மிசைல்ஸ் மட்டும்தான் அந்த ஏர்க்ராஃப்டோட சேர்ந்து கம்யூனிகேட் பண்ணி வேலை செய்ய முடியும். இப்போது ஃப்ரான்ஸ்கிட்டேருந்து நம்ம ரஃபேல வாங்கி நம்ம உள்நாட்டு தயாரிப்பான ஆஸ்திரா MK1 அப்படின்ற பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைலை இன்டெகிரேட் பண்ணோம்னா மிசைலை லான்ச் கூட பண்ண முடியாது நம்மளால். ஏன்னா அந்த மிசைலோட சோர்ஸ் கோடு வேறு, ரஃபேலில் இருக்கிற சோர்ஸ் கோடு வேறு. ஸோ பேசிக்கலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு விமானத்தை நம்ம வாங்குகிறோன்னா அந்த விமானத்தை கொடுக்குற அந்த நிறுவனமே நம்மளோட இந்தியாவுக்கு பாம்ஸையும் மிசைல்ஸையும் ஒரு பேக்கேஜாக கொடுப்பாங்க. இப்படி தான் எல்லா தடவையும் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படி தான் நம்ம ரஷ்யன்ஸ் கிட்டே இருந்தும் மிசைல்ஸ் அண்ட் பாம்ஸை வாங்கியிருக்கோம். பட் அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் எஃப-18 சூப்பர் ஹார்னட்டை தரோம், இந்த எஃப-18 சூப்பர் ஹார்னட்டோட சேர்த்து கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற ஒரு பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைலையும் தரோம், நீங்கள் இது ரெண்டே இன்டெகிரேட் பண்ணலாம், உங்களுக்கு அந்த மிசைல்ஸை நாங்கள் எவ்வளோ வேணாலும் தரோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறாங்க. பட் ஒரு போர் வரும் அப்படின்ற சூழ்நிலையில் நம்ம அமெரிக்கா கிட்டே போய் எங்கள் கிட்டே இருக்கிற ஸ்டாக் பைல் பத்தாது சண்டை போடுறதுக்கு இன்னும் மிசைல்ஸ் கொடுங்கன்னு கேட்டோம்னா அவங்க சிம்பிளாக தர முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் அமெரிக்காவோட வெப்பன்ஸ் பாலிடிக்ஸ். அவங்களுக்கு தேவையான எதிரிகளை தாக்குறதுக்கும் அவங்களுக்கு தேவையான எதிரிக்கு மேலே சண்டை போடுறதுக்கு மட்டும்தான் அவங்க வெப்பன்ஸை கொடுப்பாங்க. அவங்களோட ஆலைஸ் அதாவது பாகிஸ்தானை எதிர்த்து நம்ம சண்டை போடணும்னு நினச்சோம்னா இந்த பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்ஸை நம்ம கொடுக்க மாட்டாங்க. மிசைல்ஸ் இல்லாமல் அந்த விமானத்தை நம்ம யூஸே பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு காரணத்தையும் நேவி பின் பாயிண்ட் பண்ணி, அதாவது பின் பாயிண்ட்டாக நேரடியாக சொல்லாமல் சுற்றி வளைச்சு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ரஃபேல் அப்படின்ற நிறுவனம் நம்ம கூட அந்த IFD என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் இந்த விமானத்தோட சோர்ஸ் கோடை உங்களுக்கு தரோம், அந்த சோர்ஸ் கோடை வச்சு உங்கள் உள்நாட்டில் உருவாக்குற மிசைல்ஸை நீங்கள் இந்த விமானத்தில் இன்டெகிரேட் பண்ணிக்கலான்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட சோர்ஸ் கோடையும் தந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2024 2025 நம்மளோட ஆஸ்திரா MK1 மிசைல்ஸை இந்த ரஃபேல் விமானங்களில் இன்டெகிரேட் பண்ணிடுவோம் அப்படின்னு DRDO சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரான்ஸ் எங்கே, அமெரிக்கா எங்கே, இந்த ஒரு காரணத்தினாலையும் நம்ம F-18 சூப்பர் ஹார்னட்டை விட ரஃபேலில் தான் சூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு காரணத்தை நம்ம வச்சோம்னா F-18 சூப்பர் ஹார்னட் என்ன தான் அதிகமான வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு டேக் ஆஃப் ஆனாலும் அமெரிக்கா நமக்கு தேவையான நேரத்தில் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் வெப்பன்ஸை கொடுக்க மாட்டாங்க. பட் ரஃபேல் ஆன் தி அதர் ஹேண்ட் என்ன தான் அந்த வெப்பன்ஸ்லாம் கம்மியாக எடுத்துகிட்டு டேக் ஆஃப் ஆனாலும் நம்மளே உள்நாட்டில் இருக்க வெப்பன்ஸை அந்த ரஃபேலில் இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸோ நம்ம யாருக்கிட்டே வெப்பன்ஸுக்கு போய் நிற்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் கடைசியான பாயிண்ட், இந்த விமானங்களோட மெயின்டெனன்ஸு ஸ்பேர்ஸு. ஸோ F-18 சூப்பர் ஹார்னட்டை பொறுத்த வரைக்கும் இந்த விமானம் அதிகமான லைஃபை கொண்டது. ஏன்னா பேசிக்கலாக இந்த விமானம் கிட்டத்தட்ட 30 வருஷமாக அமெரிக்கன் நேவியில் இருக்குது. ஸோ இந்த விமானத்தை ஒவ்வொரு தடவை ஃபால்ட் ஆகிறப்பையும் அவங்க அப்கிரேட் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினாலேயே இப்போ அவங்க கிட்டே இருக்கிற அந்த F-18 சூப்பர் ஹார்னட் விமானம் உலகத்திலே தலை சிறந்த நேவல் ஃபைட்டர் ஜெட்டாக இருக்குது. நேவல் வைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா F-18 சூப்பர் ஹார்னட் தான் பெஸ்ட் ஃபைட்டர் ஜெட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த F-18 சூப்பர் ஹார்னட்டோட ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரொம்பவே கம்மி, அதிக நம்பர்ஸில் இருக்கிறதுனால இந்த விமானத்துக்கு தேவையான ஸ்பேர்ஸும் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஆன் தி அதர் ஹேண்ட் ரஃபேல் அப்படின்ற இந்த M-வேரியண்ட் ஃப்ரெஞ்ச் நேவியில் கிட்டத்தட்ட 50 யூனிட் தான் இருக்குது. அதாவது வெறும் 50 நேவல் வேரியன்ஸ் மட்டும்தான் உலகத்திலே இருக்குது ரஃபேலை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த நேவல் வேரியன்ஸுக்கு தேவையான பார்ட்ஸ் நமக்கு கிடைக்குமா சூப்பர் ஹார்னட் அளவுக்கு அப்படின்ற சந்தேகம் இருக்குது. பட் IAF-லேருந்து என்ன தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்ன தான் இந்த பார்ட்ஸ் தட்டுப்பாடு நமக்கு இருந்தாலும் ரஃபேல் நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, நம்ம இந்தியாவில் இருக்கிற அம்பானியோட நிறுவனமான ரிலையன்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு இந்தியாவில் உள்நாட்டிலேயே ஸ்பேர் பார்ட்ஸை தயாரிக்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போது IAF-ல இருக்கிற ஏதாவது ரஃபேலுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் உள்நாட்டில் இருக்கிற அந்த நிறுவனமே இந்த ரஃபேலுக்கு தேவையான பார்ட்ஸை தயாரித்து கொடுக்கும், நம்ம ஃப்ரான்ஸ்கிட்ட போய் நிற்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரஃபேல் நிறுவனம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் MRFI டெண்டருக்கு எங்களை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது கிட்டத்தட்ட 120 விமானங்கள் நம்ம வாங்க வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கான்ட்ராக்ட்டுக்கு எங்களை சூஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் உள்நாட்டிலே ரஃபேலை உருவாக்கித்தரோம் உங்களுக்கு. அண்டு நீங்கள் ஏஷியாவில் இருக்கிற ரஃபேலை விற்கிறதுக்கு ஒரு ஹப்பாக மாறிடலாம். அதாவது ஏஷியாவில் விற்கிற எல்லா ரஃபேலும் இந்தியாவில் தயாராகும். அண்ட் ஏஷியாவில் ஏதாவது ஒரு ரஃபேலுக்கு பிரச்சனை அப்படின்னா இந்தியா கொண்டு வந்து தான் அதை சர்வீஸ் பண்ணுவாங்க, ஃப்ரான்ஸுக்கு கொண்டு போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரஃபேலை உங்கள் இந்தியாவில் ஒரு பெரிய ஹப்பாக மாற்றிடும் அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸில் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் வைஸும் சரி நம்மளோட எக்கனாமிக்கல் வைஸும் சரி இந்த ரஃபேல் விமானம் தான் சிறந்த விமானமாக இருக்குது. அண்ட் இதையும் தாண்டி ஜியோ பொலிட்டிக்கல் வைஸ் ஃப்ரான்ஸ் தான் நமக்கு அமெரிக்கா விட ரொம்பவே நல்ல நண்பன். ஏன்னா கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் அமெரிக்கா மாதிரி கை கழுவிட மாட்டாங்க, நமக்கு முடிஞ்ச அளவுக்கு தேவையான உதவிகளை பண்ணுவாங்க.
ஸோ இதெல்லாம் சம பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எஃபேடின் சூப்பர் ஆரட்டை விட இந்த ரஃபேல் எம்மு தான் சிறந்த விமானம். ஸோ இந்த வீடியோவில் இந்த கம்பேரிஷனை பற்றி இன் டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம ரஃபேல் தான் வாங்கியிருக்கணுமா இல்லை எஃபேடின் சூப்பர் ஆரட்டை தான் வாங்கியிருக்கணுமா, அந்த கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் பல தகவல்களை தெரிந்து கொள்ள டிபிடி ஒன்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பிறந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.